ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காங்க. இன்றைக்கி நம்ம மார்னிங் டு நைட் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். மார்னிங் வந்து ஒரு 7:15 போல் தாங்க ஏஞ்சேன். இப்போல்லாம் வந்து அவங்கப்பா செகண்ட் ஷிஃப்ட் போகிறதுனால நைட்டு வந்து 1:15 கூட ஆகிடுது தூங்கிறதுக்கு. ஸோ வந்து 7:15 வந்து சிம்பிளாக வந்து கோலம் போட்டு வந்துட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேங்க. இட்லியும் தக்காளி தொக்கம் செஞ்சேன். ஸோ வந்து ஆஃப்டர்நூனுக்கு தான் குக் பண்ணோம். ஸோ அதுக்குள்ளே வந்து பில்லோ கவர்லாம் கொஞ்சம் வந்து அழுக்காயிடுச்சுன்றதுனால ஸோ அதை வந்து ஹேண்ட் வாஷ் தாங்க, ஏன்னா மிஷினில் போட்டு பார்த்தா அப்போ கூட ஒரு மாதிரி இருந்துச்சு. இதை வந்து நல்லா சுடத்தண்ணியில் வந்து ஒரு மணி நேரம் போல் சர்ஃப்லாம் போட்டு ஊற வச்சுருவேன். ஊற வச்சுட்டு நம்ம நார்மலாக வாஷ் பண்ணுறமே, நல்லா ப்ரஷ் போட்டு வாஷ் பண்ணவே நல்லா சூப்பராக வந்து இதுவாகிடுதுங்க, அழுக்கு விட்டுடுது. அப்புறம் வந்து தனுக்கு வந்து மக்கானா செஞ்சு கொடுப்போன்ட்டு மக்கானா வந்து எடுத்துகிட்டு வந்தேன், வாங்கிட்டு வந்திருந்தேன். மக்கானா தாமரை விதை தாங்க மக்கானா. இதில் வந்து நல்லா ஃபுல்லாக ப்ரோட்டீன், குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு பதில் இது கொடுக்கலாம். இதில் வந்து சில பேர் வந்து பெரியவங்க வந்து சாப்பிட்றது ஒரு பவுல் எடுத்துக்கினீங்கன்னா வந்து வெயிட் லாஸ் ஆகும், ஆனால் ரொம்பவும் இதை சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு வந்து 20-25 இதுதான் சாப்பிடணும். சரி, எங்கள் மூணு பேருக்கும் வந்து ஃப்ரை பண்ணி எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டால் போதும். விட்டுட்டு அந்த மக்கானா போட்டு ஒரு நல்லா வந்து எதுவுமே போடக்கூடாது, மசாலா போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அப்புறம் மிளகாத்தூள் உப்பு போட்டு நான் வந்து விட்டுட்டேங்க. நூடுல்ஸ் மசாலா கொஞ்சமாக போட்டேன், உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, எல்லாம் விட்டுருங்க. மத்தியானம் வந்து குக் பண்ணி முடிச்சாச்சு. நான் இப்போலாம் வந்து டெய்லியும் சப்பாத்தி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். டெய்லியும் ஒரு சப்பாத்தியாவது ஆஃப்டர்நூனில் சாப்பிட்றேன், கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணலான்ட்டு. அப்புறம் தூங்கி எழுந்தாச்சு. சரி, துணியெலாம் எடுத்துடலாம், வாஷ் பண்ணி போட்ட துணி, அப்புறம் சோஃபா கவர்லாம் கூட வாஷ் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ வந்து அது எடுக்கலாம் தாங்க வந்திருக்கேன். ஈவினிங் போல் பால் வந்து சிம்மில் வச்சுட்டு வந்திருக்கேன், பா காயட்டோன்ட்டு. தனு வந்து எழுப்பி விட்டுட்டேன், அவர் டிவி பார்த்துட்ருக்காரு. சாப்பாடும் வந்து ஊட்டியாச்சு அவனுக்கு. ஈவினிங் போல் தான் சாப்பிட்றான். மதியானம் எதுனா அது இந்தமாரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டான்னா சாப்பிட மாட்டான், இல்லைனா பால் குடிச்சிடுவான். இப்போல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு மதியானம் போட்டால் கூட இல்லைங்க, நைட்டு போட்டாவே துணி காஞ்சிடும் போல், அவ்வளோ வெயில் செம்மையாக கொளுத்துது. சரி, ஒரு 5:30 தான் எடுக்கிறேன், அப்பயே உள்ளே இருக்கலாம் போல், வெளியே அவ்வளோ வெக்கையாக இருக்குது. சரி, செடிங்களும் பாவம் இல்லைங்களா. நான் வந்து ஈவினிங் போல் தான் தண்ணி ஊற்றுவேன், ஏன்னா மார்னிங் ஊற்றிட்டு அதோட மறுநாள் மார்னிங் தான் ஊற்றுறோம். பாவம் ஈவினிங்னா இப்போ எப்படி நம்ம தாகம் எடுத்தால் தண்ணி குடிச்சு ரிலாக்ஸ் ஆகலாம், அதுமாரி நான் நினச்சிட்டு ஈவினிங்கில் தான் எப்போவுமே நான் செடிங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றுவேன். அப்போ தான் நைட்டு எனக்கு அப்படியே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஒரு டைம் 2 வேலையும் ஊற்றுவேன், இப்போலாம் எனக்கு 2 வேலை ஊற்றவே டைம் இல்லைங்க. தண்ணுக்கிட்டே எனக்கு டைம் சரியாக போகுது. மணி பிளான்ட்டும் சூப்பராக வளருது, புதினா எதுவும் சூப்பராக வளருதுங்க. அப்புறம் வந்து அரளிப்பூ கூட இப்போ பூக்க மாட்டேங்குது சரியா, நல்லா பூத்துருக்கும். நான் சும்மா ஒரு கை எடுத்துகிட்டு வருவேன், இப்போ நாடானா ஒரு 2 பூ தான் பூத்துருக்கு. சரின்ட்டு நம்ம வந்து அந்த பாரிஜாதம் இலை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலான்ட்டு அந்த பாரிஜாதம் இலை தான் அவங்க எடுத்துகிட்டு வந்தேன். சாமந்தி பூவும் காலி ஆகிடுச்சு, நான் வாங்கினா தான் பேக்கெட் வாங்குவேன் நான், அப்போ தான் நான் வந்து உருளியில் போட்டு வைப்பேன். ஸோ அது வரைக்கும் இலை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோன்ட்டு போட்டு வைக்கிறேங்க. இது போட்டால் தான் எனக்கு இன்னும் மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்குது, ஸோ அதனால தான் போடுறேன் இது. அப்புறம் உள்ளே வந்து மசால் டப்பாலாம் கழுவி வச்சுருந்தேன். ஸோ வந்து அதனால் அதில் வந்து கடுகு மட்டும்தான் போட்டு வச்சுருப்பேன் எப்பவுமே தாளிக்கிறதுக்கு. உளுத்து பருப்பு தனியாக, கடலைப்பருப்பு தனியாக போட்டிருந்தேன். ஆனால் நான் கடலைப்பருப்பு தனுக்காக நிறைய யூஸ் பண்ண மாட்டேன்னா, அரைக்கிறதுக்கு வேணால் யூஸ் பண்ணுவேன் சட்னி கிட்னி, ஆனால் அந்த உப்புமா தாளிக்கிறதுக்கோ இல்லை எதனா ஒன்று தாளிக்கிறதுக்கு, இந்த புளிசாதம் தாளிக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா தனு ஊட்டுறதுனால. ஸோ அவனுக்கு வாயில் எடுத்து எடுத்து வைக்கணுன்ட்டு நான் உளுத்தம்பருப்பு மட்டும்தான் கொஞ்சமாக போடுவேன். ஸோ அதனால என்ன பண்ணேன், இந்த தடவை உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பு எப்படி தாளிக்கும் போது யூஸ் பண்ணுவோம் அதை ரெண்டும் ஒன்றா வச்சுக்கலான்ட்டு பிளான் பண்ணிட்டாங்க. கடுகு மட்டும் சென்டராக வச்சுக்கிட்டேன், ஏன்னா அதை நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு எடுக்கிறதுக்கு. ஓரத்தில் இருந்துச்சுன்னா இதுவாகும்ன்ட்டு. அப்புறம் உளுந்து வந்து போட்டுக்கிறேன், அது கூட வந்து கடலைப்பருப்பு வந்து கொஞ்சமாக தான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா உளுந்தோட குவான்டிட்டி தான் ஹையாக இருக்கிற மாதிரியும் கடலைப்பருப்போட குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி போட்டுக்கிறேங்க. நான் சோம்பு, கசகசா, பட்டை, லவங்கம், அந்த ஜாவித்ரி எல்லாம் வந்து இன்னொரு மசால் டப்பா வச்சுருக்கேன். அம்மா வந்து 2 கொடுத்தாங்க எனக்கு, ஒன்று வந்து இந்த மாதிரி சவுத் இந்தியன் ஸ்பைசஸும், இன்னொன்று வந்து நல்லா கரம் மசாலா வந்து ஆர்கனைஸ் பண்ண 2 வச்சுருக்கேங்க. அப்புறம் வந்து ரசம் வைக்கிறதுக்கு மிளகு சீரகம் வந்து நான் தனியாக எடுக்கணும், ஒரு தனி கண்டெய்னர் எதுக்குன்ட்டு. நான் இதிலே தான் மிளகு வந்து மிளகு மட்டும் தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுப்பேன், ஏன்னா பவுடர் பண்ணுறதுக்கு எடுத்து அதில் தான் பவுடர் பண்ணுவேன். இதில் இருக்கிறத வந்து வெறும் ரசத்துக்கு
இதுக்கு வந்து ஒரு நாலு மிளகு போட்டு அரைக்கிறதுக்கு வச்சுப்பேன், சீரகமும் போட்டிருக்கேன். அது மாதிரி காஞ்ச மிளகா ஒன்று ரெண்டு தாளிக்கிறதுக்கு இதில் வச்சுருக்கேன். குண்டு குண்டாக வைப்பேன் இல்லைங்க, அந்த மிளகா வந்து அந்த டப்பாவில் எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம் வச்சுருக்கேன் ஒன்றுத்தில், வடகம் வச்சுருக்கேன். ஏன்னா தாளிக்கிறதுக்கு குழம்பு சாம்பார் இப்போ எது இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாவது நான் வடகம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து எதிர் வீட்டு பையன் வந்துட்டு இருந்தான். நேற்று வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், புதுசாக ரிலேஷன் அவங்க வந்திருக்காங்க. ஸோ வந்து அந்த வீட்டில் வந்ததால் அவங்க கூட வந்து தனுன்னு தெரில, அவன் வந்தாவே செம்ம ஆட்டம் ஆடுறான், அவனை ரொம்ப பிடிச்சிருக்கான்னு தெரில. அப்புறம் இது வந்து மதர்ஸ் டே ஸ்பெஷலுக்கான ஒரு கேக்கு, மதர்ஸ் டேக்காக ஒருத்தவங்க வெட்டினாங்க. ஸோ வந்து அவங்க கொடுத்த கேக்கு எல்லாருக்கும் வந்து சொல்ல மறந்துட்டாங்க வீடியோ ஃபர்ஸ்ட்லேயே, எல்லாருக்கும் இனிய என்னது அந்நியர் தின நல்வாழ்த்துக்கள். ஏன்னா ஒருத்த ஒரு பர்சன் வந்து தனியாக வந்து லைஃப் லீட் பண்ணலாம், பட் வந்து அவங்க ஒரு மதராக ஆஸ் ஏ மதர் ஆகும் போது தான் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள்ஸ் ஸ்ட்ரெஸ் எல்லாமே வரும். அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வராங்கன்றது தான் பெரிய ரிஸ்கே. அந்த ஒரு குழந்தை வந்து ரெண்டு பேருடைய கடமை தான், பட் மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து அவங்க அம்மா தான் செய்கிறாங்க. நான் என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன், அப்பாவோட டியூட்டிஸும் இருக்குது, அவர் வந்து ஏர்ன் பண்ணுறது கொடுக்கறது அது மாதிரி ஒரு கூட. இப்போ எப்படின்னா ஒர்க் பண்ணுறோன்னா ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா அது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது. ஒரு வீட்டில் நம்ம தனியாக ஒர்க் பண்ணும் போது தான் நம்மளுக்கு வந்து சே என்னடா அது ஒரு வாழ்க்கைன்ற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து நம்ம வந்து நம்மளுடைய சுச்சுவேஷன்லாம் நம்ம முன்னாடி இருந்ததும் இப்போ இருந்ததெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கோங்க. அப்புறம் ஆஸ்யூஷுவல் தானும் எப்படி வந்து கலைச்சு போடுவானோ எல்லாத்தையும் ஏற கட்டுறது தான் வேலை எனக்கு, டெய்லி நைட்டு ரொட்டீனே அதான். ஸோ வந்து சோஃபா வந்து கவரும் வந்து வாஷ் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ வந்து அது உதிரியும் நம்ம போட்டுக்க வேண்டியது தான். டாய்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு ஃபஸ்ட்டு. இப்போ வந்து சோஃபா கவர் தான் ஃபஸ்ட் டைமே நான் வந்து கூரை புடவை வச்சுட்டு போட்டுட்டு தான் மேலே வந்து வந்து போடுறேன் நான் சோஃபா கவர். ஏன்னா அப்போ தான் அழுக்கவும் ஒன்று படியாது, ஹீட்டும் வந்து அவ்வளோ நம்மளுக்கு ஏறாது, சோஃபா ஹீட் இல்லைங்களா. ஸோ வந்து ஏறாதுன்ட்டு நான் அப்படி தான் போடுவேன். நான் மோஸ்ட்லி நைட்டே இதுமாரி வேலைலாம் முடிச்சு வச்சுருவேங்க. மார்னிங் எழுந்தவுடனே ஃப்ரெஷ்ஷாக வந்து சமைக்கிறது, முடிஞ்சால் சாமான் கூட நைட்டே தேய்ச்சி வச்சுருவேன். ரொம்ப முடியலன்னா தான் தேய்க்க மாட்டேங்க. ஏன்னா இந்த வேலையே நிறைய இருந்துச்சுன்னா அந்த பக்கம் அவ்வளோ போக மாட்டேன். இல்லைனா எல்லாமே முடிச்சுட்டு வந்து படுத்துட்டு காலையில் எழுந்து கோலம் போட்டு காஃபி கொடுத்துட்டு அப்படியே டிஃபன் வேலைக்கு தான் போகணும். மைண்ட் எங்கேயுமே போகக்கூடாதுன்ற மாதிரி இருப்பேன். இதெல்லாம் முடிச்சுட்டு வச்சேன்னா மார்னிங் நம்ம ஒரு 6:00 எழுந்துனா பரவாயில்ல, நம்ம நைட் தூங்குறதே எப்படியும் வந்து 12:30, 1:00 ஆயிடுது. ஸோ நம்மளால் காலையில் எழுந்தோன்னா 11 தூக்கம் வர மாதிரி இருக்குது. அன்னைக்கு தனு விளையாடுறானா பாவம், அவங்க கூட விளையாட ஆள் இல்லைன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காகவே நான் வந்து இயர்லியாக நைட் அவன் முடிச்சுட்டு இருக்கும்போதே நானும் வந்து இந்தமாரி வேலைகள்லாம் முடிச்சிருவேங்க. இப்போது கூட எடிட் பண்ணும்போது கூட அவர் விளையாடிட்டு தான் இருக்கிறாரு சாரு, விளையாட விட்டுட்டு தான் நான் வந்து இங்கே பண்ணுறது. ஏன்னா அவன் வந்து நம்ம தான் அவன் கூடயே இருக்கும், நம்மளுடைய அட்டென்ஷன் அவனுக்கு வந்து தேவை. நம்ம என்ன பண்ணுறோமோ குழந்தைங்க எப்பவுமே நம்ம பண்ணுறது தான் பண்ணுவாங்க. நம்மளும் ஃபோன் வச்சுக்கிட்டா அப்புறம் அவங்களும் வந்து அழுவாங்க. இதெல்லாம் நான் ரொம்ப இது பண்ணி பார்த்தது தான், அவனுக்கு எதனா விளையாட சொல்லி கொடுத்துட்டு அப்படியே இப்படிக்கு வருவேங்க. நான் இந்த ஒர்க்குக்கு வருவேன், அதே நான் 2 days தான் நல்ல வீடியோ போட முடியுது. ரெகுலராக டெய்லியும் வீடியோ போடணும்னு நானும் நினைப்பேன், என்னால் முடியலங்க டெய்லியும் வீடியோ போட. இப்போ இந்த ஒர்க்லாம் முடிச்சாச்சு. நைட்டு பேக்கெட் பூ விற்றுச்சு. ஸோ வந்து அது வந்து வாங்கி வச்சோங்க அம்மா சக்தி வந்து. ஸோ அதை போடலான்ட்டு இதோட இந்த விலாக் முடியுது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.